எங்கள் அப்பாவுக்கு எப்பவுமே வெளில சாப்பிட்டு பழக்கமே இல்லைங்க, வீட்டில் தான் சாப்பிடுவா. திடீர்னு இன்றைக்கி கால் பண்ணிட்டு வாடா எல்லாரும் வெளில போய் சாப்பிட்லானாரு. ஸோ இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் என்ட கேரளம். ஏன் இங்கே வந்தோம்னா, கமிங் சாட்டர்டே ஓணம்ன்றதுனால 10 டேஸாக வந்து அவங்களுக்கு வந்து ஓணம் சதியாக போயிட்டுருக்கு. ஸோ அதை டேஸ்ட் பண்ண தான் இன்றைக்கி நம்ம அங்கே வந்திருக்கோம். ஓணம்க்கு கலா கட்டுது ஃப்ரெண்ட்லேயே சும்மா அற்புதமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எக்கச்சக்க ஓணம் சதியாக பாக்ஸ் பார்சல் வேறு போய்கிட்டே இருந்தது. இந்த மயில்டு அந்த மலையாள மியூசிக்கும் அந்த ஆம்பியன்ஸ்க்கும் அப்படியே திருவான்ட்ரம்லேயும் கொச்சின்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இவங்களோட மெனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, மோர் தன் 33 ஐட்டம்ஸ். சீரியஸாக எனக்கு எதுவுமே புரியல. இந்த மெனு கிளியராக இப்போ போடுறேன் பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக படிங்க. ஓணம் சதையான்றது பியூர் வெஜிடேரியன். அத்தவரை இங்கே தனியாக ஒரு சின்ன மெனுவில் வந்து நான் வெஜிடேரியனும் வச்சிருக்காங்க. அதுலேயே நாங்கள் ரெண்டு வாங்கணும். நான் என்னென்னு சொல்கிறேன், இவங்க ஒரு சூப்பர் விஷயம் நோட் பண்ணது, நான் சொல்லி ஆகணும். பக்கத்து டேபிளில் வேறு யாராவது உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த அன்கம்ஃபர்டபுள் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வரக்கூடாதுன்றதுக்காக சென்டராக ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு தனியாக பிரிச்சுறாங்க. ஒரு நல்ல ப்ரைவசி இருக்குது, குட் திங். And chips is category, all in white pumpkin, all in yellow pumpkin, pineapple pachidi and kichidi pineapple. Pumpkin chamandi, inji puli, naringa acha, inji thai, tomato chips, banana chips and jaggery chips, yam chips with banana. Okay. இவங்களோட மெனு அப்படியே கிளான்ஸாக நான் ஒரு தடவை சொல்கிறேன். பட்டர் மில்க்கு, உப்பேரி, சக்கரவர்த்தி, சக்கை, சென்னை, பாவக்காய் கொண்டாட்டம், கர்ட் சில்லி, மேங்கோ அச்சாறு, அதுக்கப்புறம் இஞ்சி புளி இஞ்சி, இஞ்சி தஞ்சிரி, எரிச்சேரி, காளான், ஓலான், பச்சடி, கிச்சடி, சென்னா, நெய்ப்பருப்பு, அவியல், தோரன், சாம்பார், மோர் குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் ரெட் ரைஸ், அவங்களோட அந்த மட்டா ரைஸும், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கர்டு, பப்படம், வாழைப்பழம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை தான் ஒரு 4 வகையான ஃபுல்லாக கவனம் செலுத்தணுன்னு. அவங்களோட சாம்பார் மற்ற பொரியெல்லாம் சுமாராக தான் இருந்து. மற்றபடி அவங்களோட அந்த மோர் குழம்பு டாப் நாச்சு. அவியல் சொல்லவே தேவையில்லை. இந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. மேங்கோ பச்சடியிலேருந்து இஞ்சி புள்ளிலேருந்து, இஞ்சி புள்ளில் 4 தடவை வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் புது பொண்ணை கூப்பிட்டு வர மாதிரி சிக்கனை கொண்டு வந்தாங்க. பேசிக்கலி இது நம்ம ஊரில் சாப்பிட்டா சிக்கன் 65, பட் ஆனால் அங்கே அந்த மாதிரி இல்லை. அவங்களோட தேங்காய் எண்ணெய்க்கும் கேரளா ஸ்மெல்க்கும் வேறு லெவலில் இருந்து. ஆக்சுவலாக அது பேர் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஸ்டைல் பொரிச்ச கோழி. என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, அங்கே போனீங்கன்னா வெறும் அந்த வெஜிடேரியன் மீல்ஸ் சரியாக மாத்திரம் வாங்கி சாப்பிடுங்க. சைட் டிஷ் எதுவும் வாங்க தேவையில்ல, ஏன்னா அதிலே எக்கச்சக்கமாக வருது. ஒன்ஸ் இதை வாங்கிட்டிங்கன்னா நம்ம அதை சாப்பிடவே முடியல, ரொம்ப வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் மொத்தம் தான், நானே என் ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தான் நான் வெஜிடேரியன். எங்கள் அப்பாவும் சாட மாட்டாங்க, ஒய்ஃபும் சாட மாட்டான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரொம்ப அவசரப்பட்டு ரெண்டு சைட் டிஷ் வேறு சொல்லிட்டேன். இது வந்து மீன் பொள்ளிச்சது. இதில் வந்து நான் கறி மீன் வாங்கலான்னு நான் சியர் ஃபிஷ் வாங்கியிருந்தேன். ஸோ பேசிக்கலி ரெண்டுத்தையுமே சாப்பிடவே முடியலங்க. மோஸ்ட்டாக நான் பாதி அப்படியே ரெண்டுத்தையும் பாதி பார்சல் கொண்டு போய் நைட்டு தான் நான் காலி பண்ணேன். மீன் பொள்ளிச்சதில் அந்தளவுலாம் நான் இம்ப்ரெஸ் ஆகலை. ஓகே இஷாக தான் இருந்தது. அது வந்து அவ்வளோ நல்லாவும் இல்லை, மசாலா ஓகே தான். அது உங்களுக்கு கண்டிப்பாக நான்வெஜோட தான் நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் அந்த ட்ரிவாண்ட்ரம் ஸ்டைல் பொறிச்சு கொள். அவங்க கொடுத்த பச்சடி பொரியலேருந்து எல்லாமே ஒரு 3-4 தடவை போட்டு எல்லாருமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, கொஞ்சோண்டு வயதில் கேப்பு காலியாக இருந்து அதை ஃபில் பண்ண தான் ஒரு பிளேட்டில் 4 வகையான பாயசத்தை கொண்டாந்து வச்சாங்க. பாலடை பாயாசம், அடைப்பிரதமன், சக்கப்பிரதமன், பருப்பு பிரதமன், இந்த மாதிரி 4 வகையான டிஷ் கொண்டாந்து வச்சாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாலடை பாயாசம் டாப் நாச்சாக இருந்து, ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லாமே நல்லா இருந்து. சக்கப்பிரதாசம் வந்து ஆக்சுவலாக சபரிமலையில் கொடுக்குற அதே மாதிரி தான் இருந்தது. எல்லா பாய்ஸிலும் ஃபைனலாக 2-2 தடவை வாங்கி ஃபுல்லாக கலப்பி குடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே முடியல, லிட்ரலி ரொம்ப நல்லா இருந்தது. 100% மஸ்ட் விசிட் பிளேஸு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சுத்தமாக நடக்க முடியாமல் நானே என் பொண்ணுங்க வெளில இருக்க அப்படி தூண்டே போய் படுத்துட்டோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சதியோட விலை வந்து 400 ரூபீஸ் இன்க்ளூடிங் ஆஃப் டாக்ஸஸ். கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் வருஷத்தில் ஒரு தடவை ஓனம் வருது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஒரு தம்ஸ்அப் ஒன்று போட்டுருங்க.